Hi friends, welcome to Revathi's cooking channel. இன்னைக்கு நம்ம வெனிலா கப்கேக் குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கப்கேக் செய்ய முதல்ல ஒரு கப் மைதா எடுத்து போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஹாஃப் ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதனால் நம்ம சலிச்சுக்கலாம். இதில் ஹாஃப் கப் பவுடர் சுகர், கால் கப் ஆயில், ஹாஃப் கப் தயிர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹாஃப் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே நான் கப்பு ரெண்டு டைப்பாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்து உள்ளே கப் கேப்கோட கப்பு உள்ளே வச்சுருக்கேன் டீ கப்பில், இன்னொன்று பிளெயின் டீ கப் எடுத்திருக்கேன். நம்ம ரெண்டுலேயும் ஃபில் பண்ணி பேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம எல்லா கப்பையும் ஒரு வாட்டி டேப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாதாம் பிஸ்தா கொஞ்சம் கார்னிஷ். நான் ஆல்ரெடி குக்கர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து கொஞ்சம் பவுடர் சால்ட் போட்டு ஒரு பிளேட்டை வந்து திருப்பி வச்சுருக்கேன். நம்ம இதில் கேக் கப்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். அப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். கிளாஸ் லிட் போடுறதுக்கு பதிலாக குக்கரோட மூடி போடுற மாதிரி இருந்தால் கேஸ்கெட்டும் வெயிட்டும் போடாமல் நம்ம போட்டுக்கலாம். 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க, கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வெளியே வச்சு நம்ம ஆற வச்சிடலாம். வெனிலா கப் கேக் ரெடி. நீங்களும் இதே மாதிரி குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.